வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். பொன்னியின் செல்வன் அத்தியாயம் 20. மீண்டும் வைத்தியர் மகன். சிறிது நேரம் பூங்குழலியும் அவருடைய அத்தை மகனும் காட்டு வழியில் மௌனமாக நடந்து சென்றார்கள். பூங்குழலி ஒரு நெடு மூச்சு விட்டு, அமுதா, உனக்கும் எனக்கும் ஏதோ ஜன்மாந்திர தொடர்பு இருக்கும் என்று தோன்றுகிறது என்றான். பூர்வ ஜென்மங்களை பற்றி இப்போது யாருக்கு என்ன கவலை? இந்த ஜென்மத்தை பற்றி ஏதாவது நல்ல செய்தி இருந்தால் சொல்லு என்றான் சேந்தன் அமுதன். முந்தைய பிறவிகளின் சொந்தம் இந்த பிறவியிலும் தொடரும் என்று சொல்கிறார்கள் அவா? அது உண்மையாக தான் இருக்க வேண்டும். இன்று உச்சி வேளையில் உன்னை பிரிந்த போது இனி உன்னை பார்க்கப் போவதே இல்லை என்று எண்ணினேன். 2 நாளைக்குள்ளாக உன்னை மறுபடி பார்க்கும்படி நேர்ந்தது. அதற்காக வருத்தப்பட வேண்டாம். இந்த காட்டு வழியை கடந்து தஞ்சாவூர் சாலை அடைந்ததும் நான் என் வழியே செல்வேன். நீ உன் இஷ்டம் போல போகலாம். உன்னை நான் அப்படி தனியே விட்டு போவதில்லை. அண்ணியை கண்டு பேசிய பிறகு உன்னிடம் நான் தஞ்சாவூருக்கு வரப்போகிறேன். என் அத்தைக்கு நேர்ந்த துன்பத்துக்கு பரிகாரம் தேடப்போகிறேன். சோழ சக்கரவர்த்தியின் சன்னிதானத்தில் சென்று முறையிடப் போகிறேன். பூங்குழலி, சக்கரவர்த்தியின் சன்னிதானத்தை அடைவது அவ்வளவு எளிது என்று கருதுகிறாயோ? நம் போன்றவர்கள் தஞ்சாவூர் கோட்டைக்குள்ளே பிரவேசிக்க முடியாதே. ஏன் முடியாது? கோட்டை கதவு திறக்காவிட்டால் கதவை உடைத்து திறப்பேன். அது முடியாவிட்டால் மதில் சுவரில் ஏறி குதித்து போவேன். அரண்மனை வாசல் காவலருக்கும் சேவர்களையும் என்ன செய்வாய்? நான் பொடுகிற கூச்சலை கேட்டு அவர்கள் மிரண்டு போய் என்னை சக்கரவர்த்தியிடம் அழைத்து போவார்கள். சின்ன பழுவேற்றையரை அப்படியெல்லாம் மிரட்டி விட முடியாது. அவருடைய அனுமதி இல்லாமல் யமன் கூட சக்கரவர்த்திக்கு அணுக முடியாது என்று தஞ்சாவூர் பக்கங்களில் ஜனங்கள் பேசிக்கொள்வது வழக்கம். அதனாலே தான் சக்கரவர்த்தி இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சிலர் சொல்லுவதையும் கேட்டிருக்கிறேன். சக்கரவர்த்தியை பார்க்க முடியாவிட்டால் பழுவேற்றர்களையே பார்த்து இந்த அக்கிரமத்துக்கு பரிகாரம் உண்டா இல்லை என்று கேட்பேன். அவர்கள் தக்க பரிகாரம் செய்யாவிட்டால் முதன் மந்திரி பிரம்மராயிடம் போவேன். அதிலும் பயனில்லாவிட்டால் பழையாறையில் உள்ள ராணிகளிடம் போய் முறையிடுவேன். என் அத்தையின் கதை என்ன ஆயிற்று என்று தெரிந்து கொள்ளும் வரை ஓரிடத்தில் தங்க மாட்டேன். அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பரிகாரம் கிடைக்கும் வரை இரவு பகல் தூங்க மாட்டேன். அண்ணி என் அத்தையை ஊமை பிசாசு என்று சொன்னாளவா? நானும் ஒரு பிசாசாக மாறி நாடு நகரமெல்லாம் சுற்றி அலைவேன். நீதி நீதி என்று அலறிக்கொண்டே அலைந்து திரிவேன். அமுதா, நீயும் என்னோடு வருவாயா? நிச்சயமாக வருவேன் பூங்குழலி, நீ விரும்பினால் வருவேன். ஆனால் ஏன் நீ உன் மனத்தை இப்படியெல்லாம் குழம்ப விடுகிறாய்? எங்கெல்லாமோ வெகு தூரத்துக்கு போய்விட்டாயே. முதலில் உன் அத்தையை கண்டுபிடித்து காப்பாற்ற வேண்டியதல்லவா முக்கியமான காரியம்? அவளை பிடித்து கொண்டு போன துஷ்டர்களிடமிருந்து அவளை விடுதலை செய்ய வேண்டாமா? உன் தந்தை அண்ணன் முதலியவர்களிடம் சொல்ல வேண்டாமா? அமுதா, என் அத்தை தெய்வீக சக்தி உள்ளவள். அவளுக்கு யாரும் எந்த விதமான கெடுதலும் செய்ய முடியாது. தமயந்தி வேடனை எரித்தது போல கண் பார்வையினாலேயே எரித்து விடுவாள். ஆகையால் அவளை பற்றி கூட எனக்கு அவ்வளவு கவலை இல்லை. ஆனால் இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் பட்ட பகலில் இவ்வளவு பெரிய அக்கிரமம் நடக்கிறதே. பராந்தக சக்கரவர்த்தியின் காலத்தில் இருந்து இந்த நாட்டில் தர்மராஜ்யம் நடப்பதாக சொல்லுகிறார்கள். மகாசிவ பக்தராய கண்டராதித்த மன்னர் அரசு புரிந்த நாட்டில் பசுவும் புலியும் ஒரு துறையில் தண்ணீர் குடித்தது என்று பெருமை பேசிக் கொள்கிறார்கள். சுந்தர சோழரின் அரசாட்சியில் கீழ் சோழ நாட்டில் எந்த ஒரு சிறுபெண்ணும் இரவு பகல் எந்த நேரத்திலும் பயமின்றி பிரயாணம் செய்யலாம் என்று பறையறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் புகழ்பெற்ற ராஜ்யத்தில் ஒரு மூதாட்டியை, காது கேளாத பேசத் தெரியாத ஒரு பேதை ஸ்திரீயை பட்டப்பகலில் துஷ்டர்கள் பிடித்து கொண்டு போவதென்றால் அது எப்படிப்பட்ட அக்கிரமம்? என் அத்தையை பற்றி கூட எனக்கு அவ்வளவு கவலை இல்லை. இன்றைக்கு என் அத்தைக்கு நேர்ந்தது நாளைக்கு எனக்கு நேரலாம் அல்லவா? இன்னும் இந்த நாட்டில் உள்ள கன்னிப்பெண்கள் பலருக்கும் நேரலாம் அல்லவா? சேந்திரமுதன் இப்போது குறுக்கிட்டு, ஆமாம், அத்தகைய அபாயம் இந்த நாட்டில் இப்போது இருக்கத்தான் இருக்கிறது. சுந்தர சோழர் நோயாளியாகி படுத்ததிலிருந்து சோழ நாட்டில் தர்மம் தலைகீழாகிவிட்டது. கட்டுக்காவல் அற்று போய்விட்டது. கன்னிப்பெண்களுக்கு அபாயம் எங்கே என்று காத்திருக்கிறது. ஆகையால் கன்னிப்பெண்களுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் கல்யாணம் செய்து கொண்டு விடுவதுதான் நல்லது என்றார். பூங்குழலி கலகலவென்று சிரித்தாள். அமுதா, ஒரு கன்னி பெண் உன்னை கல்யாணம் செய்து கொண்டால் அவளை உன்னால் காப்பாற்ற முடியுமா? உனக்கு கத்தி எடுத்து போர் செய்ய தெரியுமா என்று கேட்டாள். மலரெடுத்து மாலை தொடுக்கவும் பதிகம் பாடி பரமனை துதிக்கவும் தான் நான் கற்றிருக்கிறேன். கத்தி எடுத்து யுத்தம் செய்ய நான் கற்கவில்லை. அதனால் என்ன, துடுப்பு பிடித்து படகு தள்ள நீ எனக்கு கற்றுக்கொள்ளு கொடுத்து விடவில்லையா? அதுபோல வாள் எடுத்து போர் செய்யவும் கற்றுக்கொண்டு விடுகிறேன். மதுராந்தக தேவர் சிங்காதனம் ஏறி ராஜ்யம் ஆள் ஆசைப்படும் போது நான் கத்தி சண்டை கற்றுக்கொள்வதுதானே முடியாத காரியம் என்றான் சேந்தன் அமுதன். இதற்குள் பூங்குழலியின் அண்ணியை கட்டி போட்டிருந்த மரத்தடிக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அங்கே அந்த மாதரசியை காணவில்லை. அவளுடைய மண்டையில் பட்ட காயத்திலிருந்து தரையில் சிந்தியிருந்த இரத்த துளிகளை சேந்தன் அமுதன் பூங்குழலிக்கு சுட்டி காட்டினான். நன்றாக அடித்து விட்டிருக்கிறார்கள். அத்தையை பிடித்து கொண்டு போனவர்களுக்கு அண்ணி உழவு சொல்லவில்லை என்பது நிச்சயமாயிருக்கிறது. ஆனால் அவள் வேறு யாருக்காக என்ன உழவு பார்த்து கொண்டிருக்கிறாள் என்பதை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்றாள் பூங்குழலி. மாமன் மகளே, இதை கேள். இங்கே நடந்திருப்பதெல்லாம் காரணம் தெரியாத மர்மமான காரியங்களாயிருக்கின்றன. ரகசியத்துக்குள் ரகசியமாகவும் சுழலுக்குள் சுழலாகவும் இருக்கின்றன. எல்லாம் ராஜாங்கத்தோடும் ராஜவம்சத்தாரோடும் சம்பந்தப்பட்ட சிக்கல்களாக இருக்கின்றன. இவற்றை குறித்து நீயும் நானும் ஏன் கவலைப்பட வேண்டும்? நம்மை நாமே ஏன் சங்கடத்துக்கு உள்ளாக்கிக் கொள்ள வேண்டும்? அமுதா,
எவ்வளோ பெரிய ராஜாங்க விஷயமா இருந்தால் என்ன, எத்தகைய மர்மமாக இருந்தால் என்ன, என் அத்தை சம்பந்தப்பட்ட காரியத்தில் நான் கவலை எடுத்து பாடுபடாமல் இருக்க முடியுமா? உன் பெரியம்மாவின் கதையை பற்றி நீ சிந்திக்காமல் இருக்க முடியுமா? என் மனதில் பட்டதை நான் சொல்கிறேன் பூங்குழலி. நான் பார்த்த 7-8 மனிதர்களுக்கு நடுவில் ஒரு பெண் விளையும் சென்றாள் என்று சொன்னேன் அல்லவா? அவள் என் பெரியம்மாவு இருக்கக்கூடும் என்று சொன்னேன் அல்லவா? அவள் நடந்து போன விதத்தை பார்த்தால் கட்டாயப்படுத்தி அவளை அழைத்து போனதாக தோன்றவில்லை. தன் இஷ்டத்துக்கு தானே எதேச்சையாக சென்றவள் போல காணப்பட்டது. இருக்கலாம் அமுதா, அப்படியே இருக்கலாம். என் அத்தையின் இயல்பே அப்படி. எங்கே தான் அழைத்து போகிறாள் என்று தெரிந்து கொள்வதற்காகவே அவளே இஷ்டப்பட்டு போயிருக்கலாம். அவளுக்கு விருப்பம் இல்லாவிட்டால் 1000 பேருக்கு நடுவில் இருந்தும் அவள் தப்பிச் சென்று விடுவாள். கோட்டை கொத்தளங்களும் பாதாள சிறைகளும் கூட அவளை பத்திரப்படுத்தி வைக்க முடியாது. ஆகையினால் தான் அத்தைக்கு நேர்ந்த ஆபத்தை பற்றி நான் அவ்வளவு கவலைப்படவில்லை என்று சொன்னேன். அத்தைக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பரிகாரம் தேடுவதே என் முக்கிய நோக்கம். அந்த அநீதி இன்றைக்கு இழைக்கப்பட்டதன்று, 25 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்யப்பட்ட கொடும் அநீதி. அதற்கு பரிகாரம் கிடைக்கும் வரையில் எனக்கு நிம்மதியில்லை என்றாள் பூங்குழலி. கடவுளே, எவ்வளவு அசாத்தியமான காரியத்தில் உன் வாதத்தை பிரவேசிக்க விட்டிருக்கிறாய் என்று சேந்தன் அமுதன் கூறி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். சற்று தூரத்தில் பேச்சு குரல் கேட்டது. ஒரு குரல் பெண் குரலாக தோன்றியது. பேசியவர்களை தஞ்சாவூர் ராஜபாட்டை சந்திப்பில் அமுதனும் பூங்குழலியும் கண்டார்கள். அண்ணி ராக்கம்மாளுடன் பேசிக் கொண்டிருந்தவன் பழையாறை வைத்தியர் மகன் என்று தெரிந்ததும் பூங்குழலியின் மகத்தில் அருவறுப்பின் அறிகுறி காணப்பட்டது. ராக்கம்மாள் பூங்குழலியை பார்த்ததும், அடிப்பண்ணே, பிழைத்து வந்தாயா? உன்னை கொண்டு போட்டு இருப்பார்களோ என்று பயந்து போனேன். இதை பார், உன் அத்தையை காப்பாற்றுமோ என்றதில் என் மண்டையில் எவ்வளோ பெரிய காயம். வைத்தியர் மகனிடம் காயத்துக்கு மருந்தேதனும் இருக்கிறதான்னு கேட்டுக்கொண்டிருந்தேன் என்றான். கரையர் மகளுக்கு ஏதேனும் காயம் பட்டிருந்தாலும் மருந்து போட்டு குணப்படுத்துகிறேன் என்றான் வைத்தியர் மகன். பூங்குழலி அவனுக்கு மறுமொழி சொல்லாமல், அண்ணி, அத்தையை பிடித்து கொண்டு எந்த பக்கம் போனார்கள் உனக்கு தெரியுமா என்று கேட்டான். நான் பார்க்கவில்லை, தஞ்சாவூர் சாலையோடு போனதாக இந்த வைத்தியர் மகன் சொல்கிறான். அண்ணி, நானும் அமுதனும் அத்தையை தொடர்ந்து போகிறோம், அப்பாவிடம் சொல்லிவிடு. பாவும்தா என்று பூங்குழலி அங்கிருந்து உடனே போகத் தொடங்கினான். அப்போது வைத்தியர் மகன், புகழே, சற்று நேர், உங்களால் அவர்களை தொடர்ந்து போக முடியாது. இங்கிருந்து சற்று தூரத்தில் காத்திருந்த குதிரைகள் மீது இறைய அவர்கள் போகிறார்கள். என்னிடம் குதிரை இருக்கிறது. நான் வாயுவேகம் மனோவேகமாக குதிரையை விட்டுக்கொண்டு சென்று அவர்கள் போய் சேரும் இடத்தை கண்டுபிடித்து உங்களுக்கு சொல்வேன். அதற்கு பிரதியாக நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். நீயும் உன் அத்தையும் படகில் ஏறிக்கொண்டு எங்கே போவதாக கிளம்பினீர்கள் அதை மட்டும் சொல்லிவிடு என்றான். பூங்குழலி, அண்ணி, இவருடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் போகிறோம், அப்பாவிடம் மட்டும் சொல்லிவிடு என்றான். வைத்தியர் மகன் அப்போதும் விடவில்லை. ஆஹா, கரையர் மகளின் கர்வத்தை பார், என் உதவி தேவையில்லையாம். பெண்ணே, உனக்கு ஏன் என் பெயரில் இத்தனை கோபம்? நீ அரசகுமாரனை கல்யாணம் செய்து கொள்வதை நானா குறுக்கு நின்று தடுத்தேன்? என்னை வஞ்சித்து ஏமாற்றி விட்டு படகில் ஏற்றிக்கொண்டு போனாயே. அந்த வானர்குலத்து வந்தியத்தேவனெல்லாம் உன் ஆசைக்கு வந்த ராஜகுமாரனை நடுக்கடல் தள்ளி கொன்று விட்டான். என் பேரில் கோபித்து என்ன பயன் என்று சொல்லிவிட்டு ஹஹா என்று போய் சிரிப்பு சிரித்தான். பூங்குழலி கண்களில் தீப்பொறி பறக்க அவனை ஒரு தடவை விழித்து பார்த்துவிட்டு அமுதனுடைய கையை பிடித்து கொண்டு இழுத்து கொண்டு சாலையோடு மேலே சென்றாள். கொஞ்ச தூரம் போனதும், அமுதா, நீ கத்தி எடுத்து போர் செய்ய கற்றுக்கொண்டதும் முதலில் இந்த தூர்த்தனாகிய வைத்தியர் மகனின் உயிரை வாங்க வேண்டும். உன் கத்திக்கு முதல் பலி இவன்தான் என்றாள். இரவும் பகலும் வழி நடந்து பூங்குழலி சேந்தன் அமுதனும் தஞ்சாவூரை நோக்கி நடந்தார்கள். 7-8 குதிரை வீரர்கள் ஒரு பெண்மணி அழைத்து சென்றதை குறித்து வழியில் விசாரித்து கொண்டு போனார்கள். பாதி வழி வரையில் கொஞ்சம் தகவல் கிடைத்தது, அப்புறம் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் தஞ்சாவூர் வரையிலும் போய் தேடி பார்த்து விடுவது என்று போனார்கள். சேந்தன் அமுதனுக்கு இந்த பிரயாணம் வெகு உற்சாகமாக இருந்தது. பூங்குழலியிடம் பேசிக்கொண்டு சென்றது உற்சாகத்துக்கு ஒரு காரணம், கத்தி பயிற்சி பெற்றுக்கொண்டே போனது மற்றொரு காரணம். கோடிக்கரைக்கு அருகிலேயே பூங்குழலிக்கு தெரிந்த ஒரு கொல்லு பட்டறையில் அவன் ஒரு கத்தி வாங்கி கொண்டிருந்தான். போகும்போதெல்லாம் அதை சுழற்றி கொண்டே போனான். சில சமயம் எதிரில் பகைவன் வருவதாகவும் அவனுடன் சண்டை போடுவதாகவும் எண்ணிக்கொண்டு கத்தியை தாறுமாறாக வீசினான். அவ்வப்போது பூங்குழலி அவனுக்கு கத்தியை இப்படி பிடித்துக் கொள்ள வேண்டும், இப்படி சுழற்ற வேண்டும் என்று கற்பித்துக் கொண்டு வந்தான். இதனால் 2 பேருக்குமே பிரயாணம் உற்சாகமாயிருந்தது. தஞ்சாவூர் கோட்டை கண்ணெதிரை தென்பட்ட போது தான் அந்த காரியத்தை எப்படி சாதிப்பது என்ற கவலை பூங்குழலிக்கு ஏற்பட்டது. அவளுடைய கவலையை சேந்தன் அமுதனும் சேர்ந்து பகிர்ந்து கொண்டான். கோட்டைக்குள் பிரவேசிப்பதே பிரம்ம பிரயத்தனமான காரியமாயிற்றே. பூங்குழலி எண்ணியுள்ள காரியங்களை எல்லாம் எப்படி நிறைவேற்றுவது? வந்தியத்தேவனுடைய அகட விகட சாமர்த்தியங்கள் எல்லாம் சேந்தன் அமுதனுக்கு நினைவு வந்தன. அவனுடைய சாமர்த்தியங்களில் 1/10 பங்கு தனக்கு இருக்கக்கூடாதா? அல்லது அந்த வந்தியத்தேவன் இந்த சமயம் இங்கே வரக்கூடாதா? வந்தியத்தேவனாயிருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொள்வான் என்று சேந்தன் அமுதன் சிந்திக்க தொடங்கினான். அச்சமயத்தில் சாலையில் மூடுபல்லக்கு ஒன்று வந்தது. சூரியன் மேற்கு திசையில் மறைந்து இருள் சூழ்ந்து வரும் நேரம் மூடுபல்லக்கின் மேல் திரையில் பனைமர சித்திரங்கள் காணப்பட்டன. ஆஹா, பழவூர் இளையராணியின் பல்லக்கு போலல்வா காண்கிறது. கோட்டைக்கு வெளியிலேயே பழவூர் ராணியை சந்தித்து முத்திரை மோதல லட்சணையை பெற முடியுமானால் எவ்வளவு சௌகரியமாக இருக்கும் என்று அமுதன் எண்ணினான். இதை பூங்குழலியிடமும் வெளியிட்டான். அவளும் அது நல்ல யோசனை தான் என்று சொன்னாள். ஆனால் மூடுபல்லக்கின் உள்ளே இருக்கும் ராணியை எப்படி பார்ப்பது? சிவிகைக்கு பின்னும் காவலர்கள் போகிறார்களே, பல்லக்கின் அருகிலே போக முயன்றால் அவர்கள் தடுப்பார்கள் அல்லவா?
அமுதா, கவலைப்படாதே. தஞ்சாவூர் கோட்டை இன்னும் அரைக்காதம் இருக்கிறது. அதற்குள் நமக்கு ஏதேனும் சந்தர்ப்பம் கிட்டாமல் போகாது என்றார் பூங்குழலி. எதிர்பாராத விதத்தில் அச்சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிட்டியது. தொடரும்.